எஸ்எஸ் மாதவ். நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். கொரோனா டைம் போக பேரண்ட்ஸ் டைம் இருந்த ஒரு டைமில் நான் வந்து ஆன்லைன் கிளாஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைம் போக மிச்சம் இருக்கிற டைமில் வெப் ப்ரௌசிங்லாம் பண்ணி நிறையா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து சிபி வந்து மினி சிபின்னு ஒரு டாபிக் வந்துச்சு. அதில் வந்து ஏன் போர்ட்டபுளாக ஒரு மினி சிபி ஒன்று செய்யக்கூடாது அப்படின்னு தோணி, அப்புறமேலு ஃபஸ்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கான ஸ்டடீஸ்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இந்த மினிஷிப்போட ப்ராசஸில் இருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நான் செய்ய ஆரம்பித்தேன். செஞ்சதுக்கப்புறம் வந்து நான் ஒரு ஃபஸ்ட்லேருந்து ஒரு ஒரு ப்ராசஸாக ஆரம்பித்து ஒரு ஒரு பார்ட்ஸையும் வாங்கி 3D பிரிண்டிங் மோல்டிங்லாம் பண்ணி கேபினட் செஞ்சு, நெக்ஸ்ட்டு பார்ட்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் வெளிலேருந்து எனக்கு தேவைப்படுற பார்ட்ஸை நானே டிசைன் பண்ணி வெளிலேருந்து வாங்கி நான் எல்லாம் ஒரு அசம்பிள் பண்ணி சால்டரிங் பண்ணுறேன். பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல்லாக எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் ஒரு 20 டைம்ஸ் கிட்ட ரெடி பண்ணியிருக்கேன். அப்போ ஃபெயிலியர் ஆனது 21st டைம் ஃபுல்லாக எனக்கு கரெக்டாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் சடனாக ஒரு கம்பெனியாக ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். டெராபிட்டின்ட்டியான நேம் வச்சு ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவல்டு கம்பெனி. ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன், எம்எஸ்எம்இ அந்த மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இது வந்து இ காமர்ஸ் ஸ்டோர்ஸில் எல்லாத்துலேயுமே இருக்குது. ஃப்ளிப்கார்ட், அமேசான், ஸ்னாப்டீல் அந்த மாதிரி இ காமர்ஸ் ஸ்டோர்ஸில் எல்லாத்துலேயுமே இருக்குது. இது வந்து போர்ட்டபிளுங்கிறதுனால வெளில யாராலையும் எடுத்துகிட்டு போக முடியும், எல்லாராலையும் எடுத்துகிட்டு போக முடியும். அதே டைமில் இது வந்து 8000 வரதுனால காஸ்ட் வைஸும் கம்மி, எடுத்துகிட்டும் போகலாம். அந்த மாதிரி ஒரு சிபியு இது. சிபியோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வெளிலேருந்து நிறைய வரவேற்பு கிடச்சிட்டு இருக்கு. அதே டைம்ஸில் அந்த சிபியூக்கான ஆர்டர்ஸும் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. இதே பொறுத்த வரைக்கும் இன்னும் என் கம்பெனி இன்னும் கொஞ்சம் பெரிய கம்பெனியாக டெவலப் பண்ணணும்னு பார்க்க. என் பையன் சின்ன வயசுலேருந்தே புதுசு புதுசாக அதாவது இன்வென்ஷன் கண்டுபிடிச்சிட்டு பண்ணிகிட்டே இருப்பான். எதாக இருந்தாலும் ஆராய்ச்சி பண்ணி அது புதுசாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனோட திங்கிங் இருக்கும். இப்போ அந்த மினி சிபியூ அப்படிங்கிற ஒன்று அவன் திருப்பி இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி நல்லபடியாக பண்ணான். இது எல்லாமே விஷ் எல்லாருமே என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசினாங்க. அவனோட பேரண்ட்ஸாக நாங்கள் அவன் என்ன ஆசைப்பட்றானோ, அவன் என்ன கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறானோ, என்ன ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைக்கிறானோ அதுக்கான எல்லா சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணுறோம். இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறதுனால தம்பி இன்னும் மேலே மேலே கொஞ்சம் அச்சீவ் பண்ணுவாங்கிற நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு.